ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் விட்ரா ப்ரூஃப் ஒன்றுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதில் விட்ரா ப்ரூஃப்னா நம்ம 2captcha மூலமாக நம்ம விட்ரா எடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்த்தோம்னா அதுக்குள்ள விட்ரா ப்ரூஃப் ஒன்றுங்கிறேன். அதாவது இங்கே பாருங்க, பேயோட ஹிஸ்ட்ரி நமக்கு நான் நேரத்தை கிளைம் பண்ணேன். இன்னைக்கு வந்துட்டு $1.1 பிட்காயின் மூலமாக இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை என்னோடய பிட்காயின் அட்ரஸ் இதில் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இதுதான் நம்மளோட நம்ம ஃபாசட்பேயோட பிட்காயின் அட்ரஸ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இதுதான் பிட்காயின் அட்ரஸ், ஃபாசட்பேயோட பிட்காயின் அட்ரஸ் போட்டிருந்தேன். நேற்று வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு 0.8966 பிட்காயின் நமக்கு தந்துருக்காங்க. இது நம்ம பிடிசி பிடிசி டு ஐஆர் செக் பண்ணி பார்ப்போம். பிடிசி டு யூஎஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நம்மளோட பிட்காயின் போட்டுக்கிடுங்க. 0.8966 1.2 dollars கீழே இருக்கும். எஸ் இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஐடி. இது ஆப்ஷனோட ட்ரான்சாக்ஷன் ஐடி தான். நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஐடி பே பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அப்போல கிளைம் பண்ணிருந்தோம், அதுவும் வந்துட்டு இப்போ பிட்காயின் மூலமாக கிளைம் பண்ணணும் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் ஃபாசட்பேயில் வேண்டாம், ஐஎன்ஆரில் வேணும்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் வேலையில் பார்க்கலாம். இது நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் போய் நீங்கள் பிட்காயின் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இதை டெபாசிட் பண்ணிக்கிடுங்க. எப்படி ஷோ டெபாசிட் கிளிக் பண்ணுங்க. இதில் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம 2captcha வாங்க. 2captcha வந்ததுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் வாலெட் இருக்கு பாருங்க. சேஞ்ச் வாலெட்டில் போங்க. சேஞ்ச் வாலெட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதில் சேஞ்ச் வேணும்னு கேட்டால் இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த அட்ரஸ் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் வாலெட் பண்ணிக்கிடுங்க. அப்படி சேவ் வாலெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு இதில் வேலை பார்த்தது எல்லாமே உங்களுக்கு இதில் நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்துடும். எக்ஸ்சேஞ்சில் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே பண்ணுங்கள், இந்த பிடிசியில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே செல் பண்ணுங்கள். என்ன செல் பண்ணுங்கன்னா நம்ம 8966 நம்ம செல் பண்ண போகிறோம். நமக்கு எப்போ கிடைக்கு 76 rupees கிடைக்க ஃப்ரெண்ட்ஸ். சென் செல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே செல் ஆகிடும். ஆனால் மினிமம் விட்ரா வந்து 100 rupees இருக்கணும். அது அப்போ நீங்கள் $2 வரைக்கும் ஏர்ன் பண்ணுங்கள். $2 ஏர்ன் பண்ண உடனே நமக்கு அரௌண்ட் 17,000 இப்படி வந்தீங்கன்னா 120 rupees வரும். அதுக்கப்புறம் விட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பேங்க் குரலில் விட்ரா வந்துடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2captcha மூலமாக விட்ரா ப்ரூஃப் காண்பி தான் விட்ரா போட்டிருந்தேன். வேலை நம்ம இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தோம், அது எல்லாமே கிளைம் பண்ணிக்கணும். இதுலேயும் ஃபஸ்ட் நார்மலாக கிளைம் பண்ணிக்கணும். இதில் ஃபாசெட் கிரிப்டோ இருக்குது. ஃபாசெட் கிரிப்டோவில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய பேலன்ஸ் 170 satoshi இருக்குது. அதுவும் எடுத்துடலாம். இப்போ இங்கே ஃபில்லாக இருக்குது. வாங்க விட்ரா பண்ணிக்கலாம். திருப்பி விட்ரா கிளிக் பண்ணுறேன். 170 satoshi இந்த கேப்ஷன் வச்சுக்கிடுங்க. விட்ரா பண்ணும்போது அதுக்கு விட்ரா கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் விட்ரா பண்ணுங்க. கீழே இங்கே வரும். எஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளைம் ஆகிட்டு. வாங்க நம்ம இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேயில் விட்ரா ஆகிட்டு ஐடியான்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க 270 பே பண்ணிட்டாங்க. சாரி, 170 பே பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னா உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். பிட்காயின் கன்வெர்ட் ஃப்ரம் டிஆர்எக்ஸ் மூலமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு 44 இது இருக்குது. பாருங்க எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் உள்ள இதுவும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயும் இருக்குது. இதில் 67.7 இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டைம் கிளைம் பண்ணிக்கலாம். நமக்கு 4 satoshi கிட்ட இருக்கு தராங்க. இந்த கிளைம் பண்ணிக்கலாம். இது மேலே பாருங்க, இந்த கேப்ச்சர் அப்படியே கிளிக் பண்ணணும். 571 அதில் கலெக்டர் ஆர்டர் பண்ணுங்கள். நமக்கு 4 satoshi தந்துடுவாங்க. எவ்ரி 2 minutes டேஷ்போர்டில் போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். விட்ரா கிளிக் பண்ணுறேன். 71 satoshi கிடச்சிட்டு பாருங்க. இப்போ நமக்கு இங்கே மேக்ஸிமம் கிளிக் பண்ணணும்னா
இது டெய்லி எவ்ரி 3 hours, 5 hours, இல்லை 8 hours வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரேட் கம்மியாக இருக்குது, இப்போ இதில் ரேட் கூடிட்டு நமக்கு அட்வான்டேஜ் தான், அதனால் டெய்லி கிளைம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 4, 3, 2, 1 seconds இந்த கேப்சா முடிச்சிடலாம். இன் பிட்வீன் டைமில் இதில் கேன் சொல்லுவாங்க, எது கேன், இது கேனா கிளைம் பண்ணி பார்ப்போம், இல்லை தப்பாக பண்ணிவிட்டோம், அடுத்த அடுத்த கேப்சா பார்ப்போம். இந்த கேப்சா தொட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரெயின் கிளிக் பண்ணுறது இது ரெண்டு ட்ரெயின் தான். இப்போ ரைட்டாக பண்ணிட்டோம், இப்போ தேர்டில் போவோம், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது கேப்சாவில் போய் இதை நினச்சிக்கிறோம், இன் பிட்வீன் கேப்சா நம்ம காயின்ஸ் வேறு பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சார் பண்ணதுக்கப்புறம் டிஆர்எக்ஸில் வாங்க, மேக்ஸிமம் பண்ணுங்கள், 44.42 வருது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். அது சார் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளைம் ஆகிட்டு 121 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை விட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணணும், விட்ரா பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், விட்ராவில் கிளிக் பண்ணுறேன். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஃபாஸ்ட்பேயில் லாகின் பண்ணாலே நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும் அவங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா மல்டிபிள் நம்ம சாரி ஆன்ல போய் பெய்டு கிளிக்கிறது பாருங்க, பெய்டு இப்போ இதில் சதவீதம் என்ன காமிக்குது, 10% தான் காமிக்குது. இப்போ 10% இப்போனா நம்மளோட பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸில் போய் இங்கே பெய்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 500% பண்ணிங்கன்னா 6200 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஆனால் 500 times ஜாஸ்தி நமக்கு கொடுப்பாங்க, அதாவது 10%. இப்போ நமக்கு ஒரு கிளைமுக்கு 10% தராங்கன்னா பாருங்க, இது இது செக் பண்ணிக்கிறோம், 10% தராங்க, 9 to 500.
divided by 100. That is 50 satoshi tharuvaanga means idhukku 50 satoshi idhukku 25 satoshi idhukku 420 satoshi idhellam 20 satoshi idhukku appadi tharuvaanga means 15 satoshi appadi tharuvaanga அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு அது கிளைம் பண்ணா கிளைம் பண்ணிக்கணும் இப்போ இப்போ இந்த பார்மன்ஸ் 10 சதவீதம் இருக்கு நான் இப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து கிளைம் பண்றேன் ரிடீம் ரிடீம் ஆயிட்டு பாருங்க இப்போ இந்த 10 இருக்குல இந்த 10 இருக்குல 50 ஆ 50 ஆகும் இந்த 25 ஆகும் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம் பாருங்க சாரி 50 இல்ல 60 ஆயிடுச்சு இந்த 30 இந்த 24 இது எவ்ரி இது ஒன்லி ஃபார் 24 ஆர்ஸ் தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெறும் 24 ஹவர்ஸ் நமக்கு 60 சதவீதம் 10 சதவீதம் 12 சதவீதம் எல்லாமே இப்படி கிடைக்கும் இந்த 120 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் பேல இன்னும் ப்ராப்ளம் அது வரைக்கும் இந்த கேப்சா அனுப்பிச்சிங்க ஆன்லைன் கிளிக் பண்ண வச்சுக்கலாம் ஆன்லைனில் கிளிக் பண்ணிட்டோம் எஸ் ரைட்டாக பண்ணிட்டோம் அடுத்த இது வரட்டும் நம்ம கிளிக் பண்ணிடுவோம் அது வரைக்கும் இதில் 113 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு மேலே இந்த 4 கேப்சா இருந்து முடிச்சுட்டு இந்த செட் க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்மளே மூணு கேப்சர் தான் இருக்கு வாங்க இதுக்குள்ள பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம யூஎஸ்டி மூலமாக செக் பண்ணி பார்ப்போம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு இன்னும் 14 செகண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வெயிட் பண்ணுவோம் அதே 16 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு இன்க்ரீஸ் ஆகலை ஓகே நம்ம ப்ராப்ளம் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இதில் எவ்ரி டூ இதில் நம்மளோட பே டூ கிளிக் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த கேப்சர் பண்ணிக்கலாம் பில்டிங்கில் கிளிக் பண்ணுவோம் இல்லை தப்பாக அடிச்சிட்டோம் வேறு கேப்சர் வரும் வேறு கேப்சர் கிளிக் பண்ணிக்கிடுவோம் எஸ் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது போவோம் லாஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டில் போவோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா பே டூ கிளிக்கில் நம்ம கிளிக் பண்ண உடனே அப்படியே 120 செகண்ட்ஸ் இந்த பேஜில் இருந்தோம் அந்த 120 செகண்ட்ஸ் பேஜில் இருந்ததுக்கப்புறம் ஒரு கேப்சா வரும் அந்த கேப்சா நினச்சிக்கிடுங்க நினச்சதுக்கப்புறம் நமக்கு 60 சதவீதம் இதில் இதுக்கப்புறம் 30 சதவீதம் 24 ஃபாசட் பேல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்ரி டெய்லி லாகின் பண்ணால் நமக்கு ஒரு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் தருவாங்க ரெண்டாவது நாளைக்கு 2 பாயிண்ட் மூணாவது நாளைக்கு 3 பாயிண்ட் நான் டெய்லி லாகின் பண்ணதுனால எனக்கு இப்போ 70 பாயிண்ட் தராங்க 70 டெய்லி 70 பாயிண்ட் நாளைக்கு எனக்கு 71 பாயிண்ட் தருவாங்க நாளைக்கு 72 பாயிண்ட்ஸ் அப்படியே மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் 100 நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பேர் லாகின் பண்ணாலும் நம்ம 100 தான் தருவாங்க 100க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் போன டைம் 100 பாயிண்ட்ஸ் பண்ணேன் ஒரே ஒரு நாள் நான் லாகின் பண்ணதுனால எனக்கு திருப்பி 1 பாயிண்ட்ல போயிட்டு அதாவது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு டெய்லி ஒரு வேலை பாசிட்டிவ் லாகின் பண்ணிக்கிடுங்க நமக்கு பாயிண்ட்ஸ் ஆகல அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ இப்படி இப்படி கிளைம் பண்ணலாம் 6200 பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம இப்போ இருக்க பே டு கிளிக்கோட 500 டைம்ஸ் மோர் தென் 500 டைம்ஸ் நம்ம சத்தோஷி நமக்கு தராங்க உடனே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேரையும் ஆல்ரெடி ரொம்ப டைம் விட்ரா பண்ணியிருக்கேன் அந்த விட்ரா உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது இது இன்னும் 20 செகண்ட்ஸ் முடிவிட்டோம் ஒரு டெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு போயிட்டு கிளிக் முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அது எல்லாம் க்ளீன் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும் அதனால இன்னும் ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் அப்புறம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் 60 ஆட் ஆகிருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேரில் பேலன்ஸ் வந்து 0 பிட்காயின் 0 ஏன்னா எல்லாமே டிஆர்எக்ஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இப்போ செக் பண்ணுவோம் நமக்கு உண்மையாகவே 60 தராங்களா இல்லையான்னு இதை க்ளைம் பண்ணிடுவோம் எஸ் இந்த பாருங்க 60 சதவீதம் வாங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்க 60 சதவீதம் தந்துட்டாங்க நமக்கு அதாவது இவங்க பே பண்ணுறாங்க நோ ப்ராப்ளம் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம இன்னும் சாரி இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 இது எல்லாமே க்ளைம் பண்ணால் நல்ல சதவீதம் கிடைக்கும் அடுத்தது க்ளைம் பண்ணுறேன் இன்னும் 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் செகண்ட் இது க்ளைம் ஆகிடும் இப்படியே நான் எவ்ரி 24 ஹவர்ஸ் இப்போ நமக்கு 10:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் டே 10:30 வரைக்கும் நம்ம க்ளைம் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே மீன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி